தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசுவை எப்படி விசுவாசிப்பது. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிப்பது, கேள்விக்குறி. இதனுடைய தொடர்ச்சி செய்தி போன வாரம் சொன்னேன். என்ன சொன்னேன்? மனம் திரும்புதலும் விசுவாசமும் என்ற தலைப்பில் உங்களோட போன வாரம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். மனம் திரும்புதல் தேவனிடத்துக்கு என்ற தலைப்பில், எந்தெந்த இடத்திலிருந்து மனம் திரும்பணும் என்ற முறையில் போன வாரம் நம்ம தியானித்தோம். நேரம் இல்லாதனால இரண்டாம் பகுதியை நம்ம சொல்ல முடியாமல் இன்னொரு முறை சொல்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஐசக்கு பேச வேண்டிய நாலாவது வாரத்தை அடுத்து நீ முதலாவது வாரத்தில் நீ பேசுப்பான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கு அந்த தொடர்ச்சி செய்தியை இரண்டாம் பாகமாக இன்றைக்கு நான் அறிவிக்கிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிப்பது. விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொல்கிறோம், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி நம்புறது, இந்த கேள்வி இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டுக்கு விசுவாசத்துக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்துக்கும் இன்றைக்கு உள்ள போதகர்களுக்கு, இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எப்படி வித்தியாசம் தெரியலையோ, பழைய ஊழியத்துக்கும் புதிய ஊழியத்துக்கும் எப்படி வித்தியாசம் தெரியலையோ, அதுபோல் விசுவாசம்னு சொல்கிறது மொட்டையாக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல. மொட்டையாக விசுவாசம்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரான காரியம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எபிரேயர் நிருபம் 11 விசுவாச பட்டியல் என்று நம்ம சொல்கிறோம். அது உண்மைதான், விசுவாச பட்டியல் தான். ஆனால் அது புதிய ஏற்பாட்டு விசுவாச பட்டியல் அல்ல, பழைய ஏற்பாட்டு விசுவாச பட்டியல். அந்த பட்டியலில் யாருமே அப்போஸ்தலர்கள் பேர் இல்லை, கிறிஸ்தவங்க பேர் இல்லை. எல்லாரும் யூதர்களுடைய பேர் இருக்குது, இஸ்ரேல் ஜனங்களுடைய பேர் இருக்குது. அவங்க தேவனை விசுவாசித்தாங்க, அந்த பட்டியல் தான் அது. அது இயேசு கிறிஸ்துவை தேவகுமார்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அல்ல. ஏன்னா இயேசுவே வெளிப்படலையே, இயேசுவே வரலையே. ஆகவே அந்த விசுவாசம் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, பங்கு பங்கா வகை வகையாக சொல்லப்பட்டது. அதான் 11 எபிரேயரில் வாசிக்கும் போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். இயேசுவை காணலை, சத்தியத்தை காணலை, சரியான ஒரு உண்மையை காணலை. ஆனாலும் பொதுவாக தேவன் ஒருவர் உண்டு இப்போ நம்புகிறாங்கள்ல, அந்த தேவன் யாருன்னு தெரியல. இப்போ ரொம்ப பேருக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியல. ஒரு நாயை போய் தெய்வம்னு கும்பிடுறான், ஒரு பன்னியை கும்பிடுறான், ஒரு பாம்பை கும்பிடுறான், படைப்புகளை கும்பிடுறான், தண்ணியை கும்பிடுறான், மலையை கும்பிடுறான், செடி கொடிகளை கும்பிடுறான். அவன் கும்பிடாத பொருளும் ஏதாவது இருக்கா? சாமின்னு தெரியுதே தவிர, கடவுள்னு தெரியுதே தவிர, அது இப்படித்தான் என்ற அறிவு அவங்களுக்கு இல்லை. மொட்டையாக நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அதான் அறியாத காலம், அறியப்படாத காலம் அது. தேவன் அதை காணாதவர் இருந்தால், காணாதவரை போல் இருந்தார் இருக்கு. அந்த காலத்தில் விசுவாசித்தாங்க, கடவுள் உண்டு, ஆண்டவர் ஒருவர் உண்டு, இவைகளெல்லாம் படைப்புகள், படைத்தவர் ஒருவர் உண்டுன்னு சொல்லி ஒரு ஆய்வில் ஆபிரகாம் இருந்தான். ஆபிரகாம் அப்பா வந்து தேராகு சிலைகளை செய்து வர்ணம் பூசி விற்கக்கூடிய வியாபாரியாக இருந்தான். அவங்க இடம் வந்து ஊர் என்ற ஊர், ஊர் பேரே ஊர் தான். அந்த இடத்துல அவங்க விக்கிரகங்களை செய்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க சந்ததி. அவங்களுடைய முன்னோர்கள் பேர் வந்து ராமான்னு ஒருத்தர் இருக்கான், ஆதியாகமம் 10:7 இருக்குது. அவனுக்கு 2 அதான் புராணத்தில் லவகுசா என்று 2 சொல்லி ராமாவை ராமன்னு மாற்றி புராணங்கள் அமைச்சாங்க. அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் தேராகு. அதனால தான் ஆபிரகாமுக்கு ஆபி ராமுன்னு பேர் வச்சாங்க. ராம், ஆபி ராம் என்று பேர் வச்சாங்க. ராம் பேர், ராம் கூட்டம் தான் அவங்க.
அவங்க விக்கிரகாராதனை செய்து நதிகளுக்கு அப்பா வழிபாடு பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்குள்ள மக்கள் மாதிரி அன்றைக்கி இருந்தாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும் இதெல்லாம் நம்ம தானே செய்கிறோம், நம்ம தானே வர்ணம் பூசுகிறோம், நம்ம தானே விற்கிறோம், அப்போ இது எப்படி தெய்வமாகும்? எல்லோரும் தெய்வம்னு தானே கும்பிடுறாங்க, உண்மையிலே தெய்வம் கிடையாது இல்லது, அப்போ தெய்வம் யார்? இந்த சிந்தனை அவனுக்கு உருவாகிருக்கு. அப்படி உருவாகும் போது தேவன் அவனை காண்கிறார், மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். அதிகாரம் 12 போட்டிருக்கு. அப்போ சொல்ல 7 ஸ்தேவான் வந்த அந்த விளக்கத்தை ரொம்ப விரிவாக சொல்கிறான். அந்த விளக்கங்களை படி தேவன் தரிசனமாகி, ஆபிராமே நீ உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, ஏன்னா அங்கே இருந்தா மெய் கடவுளை அவன் ஆராதிக்க முடியாது, சொல்ல முடியாது, அங்கே அவங்க தேவ சந்ததிகளாக வளர முடியாது. நான் காண்பிக்கு தேசத்துக்கு போ, நான் உன்னை ஒன்றும் கூட இருக்கேன், உன் கூடையே வருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அவனை வேறு குறித்தார். அவன் உடனே அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சான். அதான் அதில் உள்ள மேன்மை, வந்து உடனே கீழ்ப்படிஞ்சான், யோசிக்கலை, பயப்படலை, சந்தேகப்படலை. தான் போகும்படம் என்னதென்று அறியாமல் போனான் அப்படின்னு இருக்கு, எபிரேயர் 11:8 இருக்கு. தான் போகும்படம் என்னதென்று அறியாமல் போகிறான். அவனோட மனைவி சாராள், அந்த அம்மா போகுது, லோத்து அண்ணன் மகன் அவனும் அவன் குடும்பமும் பின்னாடி போகிறாங்க. அப்படி வந்தவங்க தான் அவங்க. வந்த பிறகு அவனுக்கு ஆபிரகாம் என்று ஆண்டவரே பேர் மாற்றினார். அதிகாரம் 17:5 இருக்கு. இனிமேல் ஆபிராம் எண்ணப்படாமல் ஆபிரகாம் என்று எண்ணப்படும் சொல்லி, நீ திரள் ஜனத்துக்கு தகப்பனா உன்னை மாற்ற போறேன்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி உலக பிரகாரமாக அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், மெய் கடவுளை சரியாக புரிஞ்சிருந்தான். அதான் அதில் உள்ள மேன்மை. அவனுக்கு பிறகு ஈசாக்கு, அவனுக்கு பிறகு யாக்கோப்பு, அவங்கெல்லாம் அந்த தேவனை கரெக்டாக கோல் பண்ணி கரெக்டாக அவங்க அப்பா வளர்த்தார். மெயின் விஷயம் தானே இன்றைக்கி 1000 கோடி ஒருத்தன் 5000 கோடிக்கு கல்யாணம் பண்ணுறான், ஒருத்தன் 100 கோடிக்கு கல்யாணம் பண்ணுறான், 200 கோடிக்கு கல்யாணம் பண்ணுறான். இது எதை மேன்மை பாராட்ட முடியும்? மெய்க்கடவுளை அறிஞ்சானா இல்லையே, தெய்வத்தை அறிஞ்சா நாளைக்கு அவன் செத்து போனால் பரலோகத்துக்கு போவானா? இந்த அறிவில்லாதபடி கோடிக்கணக்கில் புரண்டு என்ன செய்ய? இன்னைக்கு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் சொல்கிற அளவில் அவங்க தெய்வத்தை சரியாக அறியக்கூடிய அளவில் பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்த்தாங்க. என்னுடைய நோக்கம் அதுதான், என் பிள்ளைகள் பெரிய பணக்காரங்களாகிறது என் நோக்கம் இல்லை, கோடீஸ்வரங்களாகிறது என் நோக்கம் இல்லை, சரியாக கத்தரை கெட்டியாக பிடிச்சிக்கிறனும் சத்தியத்தை சரியாக அறியணும் என்ற ஆசை தான் எனக்கு. அதான் அதான் போன வாரம் கூட என் ஜான்பால்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்னை மாதிரி ஆகணும்ப்பா நீ, எனக்கு வாரிசாக வரணும், எதுக்கு? சத்தியத்தில் இந்த சத்தியம் இல்லையே உலகத்தில், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், கோடி கோடி கணக்கில் இருக்கலாம், உபதேசம் சத்தியம் இல்லையா? என்ன செய்ய? சாலமோன் ஐயா அடிக்கடி சொல்லுவார், எங்கேயுமே இல்லையா, எவனும் இதை பேசலையா? ரொம்ப வேர்த்தமாக இருக்குது. மலேசியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறார், ஐயா இத்தனை நாளாக எங்கள் கண்கள் திறக்கலையே, எல்லா சபைகளையும் அநியாயமாக கெடுத்துட்டுமே ஐயா, அப்படியே சொல்கிறார். இப்படி ஒரு உண்மையுள்ள தேவ ஊழியர்கள் பல இடங்களில் எழும்புனா தான் எழுப்புதல் உண்டாகும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் தான் முக்கியம், உபதேசம் தான் முக்கியம், மெய் கடவுளை அறிந்த அந்த அறிவு தான் முக்கியமே தவிர பணம் முக்கியமோ காரு பங்களா வசதிகள் முக்கியமோ அல்ல. தயவு செய்து இது மனதுக்குள்ளே உள்வாங்குங்க. அந்த அடிப்படையில் வந்தவங்க சாராள், ஈசாக்கு, யாக்கோப்பு, அந்த சந்ததி இஸ்ரேல் ஜனங்க, அந்த மேன்மை தான். உண்மையிலே இன்றைக்கி இஸ்ரேல் நாடு இருக்குது, யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, உக்ரைன் போர் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இன்ன வரைக்கும் சண்டை அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது, இஸ்ரேல் நாட்டிலையும் சண்டை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல்னு பேர் இன்றைக்கி இருக்குன்னு, அதான் முக்கியம். அது தேவன் வச்ச பேர், அவன் பேர் யாக்கோப்பு இனி எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும்னு, அந்த பேர் இன்ன வரைக்கும் தேவன் வச்ச பேர் இன்ன வரைக்கும் இருக்குது. எத்தனை வருஷம், எத்தனை 1000 வருஷம் போயிடுச்சு, பேர் நிற்கிது இப்போ வரைக்கும் இருக்குது.
இஸ்ரவேலின் தேவன் சொல்கிற அந்த அர்த்தம் பாருங்கள், எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அற்புதமானது. அது அப்படி அந்த தேவனை விசுவாசிக்கிற அந்த கூட்டத்தான் பழைய ஏற்பாடு விசுவாசம் சொல்கிறது. ஒரு பக்கத்தில் அவங்க நீதிமானா இருந்தாலும் மறுபக்கத்தில் அவங்க சாதாரண மனுஷங்க தானே, பாவம் மனுஷ பிறவிகளாக தான் இருந்தாங்க. கடைசியில் எபிரேயர் 11 39-40 முடியும் போது இவர்கள் எல்லாரும், நீங்கள் மேலே வாச்சிக்குங்க யார் யாருன்னு, தாவீது, சாமுவேல், கிதியோன், எப்தா, அப்படியே எங்கப்பா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே வர்றாங்க, எல்லாதும் பார்த்துக்கோங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நச்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்த பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்க. ஒரு பக்கம் விசுவாசி தேவனை சரியாக அறிஞ்சிருந்தாலும் மறுபக்கத்தை தேவனுடைய வாக்குத்தத்தை அடைய முடியல, அவங்க மேலே குத்தம் இல்லை, அது அவ்வளோதான் அவங்களுக்கு. இன்னும் என்ன செய்ய முடியும்? இயேசுவே வரலையே, இயேசு வந்த பிறகுதான் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துருங்க, நான் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், காத்துருங்கன்னு சொன்னார். அதுக்கு முந்தைய உள்ளவங்க அதை எப்படி அடைய முடியும்? அது அவங்க மேலே குத்தம் இல்லை, அவங்க நிலமை அப்படி, அதனால் அடையாமல் போனாங்க. புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிது. 40 அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி, அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நம்மை என்பது கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவங்களை விட பூர்ணம் இல்லாத அவங்கன்ட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கேவனிங்க, நம்மை விட பூர்ணம் இல்லாதவர்கள். அந்த வசனத்தை படிங்க, எபிரேயர் 11:40, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்தார். இருக்கு தேவனுடைய திட்டம். இயேசுவுக்கு அடுத்து அவரை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் நான் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அந்த தேவன் அதை காணலை, அது பொதுவான விசுவாசமாக இருந்தது. அவங்களைத்தான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமார்னு விசுவாசிக்கிற அந்த கூட்டத்துக்கு தான் நான் வந்து பூரணராக போகிறேன், அவங்களைத்தான் அந்த தேவ பிள்ளைகள் அதிகாரம் கொடுக்க போகிறேன் என்ற அந்த தேவன் அனாதி திருமணத்தினாலே முன்னதாகவே அது நியமித்திருந்தார்னு போட்டிருக்கு. ஆகவே அந்த விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. இந்த 12 எபிரேயர் 12 தொடங்குது, ரெண்டுக்குள்ளது. மேகம் போன்ற இத்தர திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அதாவது பழைய ஏற்பாட்டில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிருக்கிற, பழைய ஏற்பாட்டில் பாவ நிவிற்த்தி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பலியிட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி இப்போ நம்ம வேதபாடத்தில் வாச்ச மாதிரி எல்லா வருஷமும் ரத்தம் தான். இப்போ நம்ம ஊரில் கோயில் திருவிழா நடை சத்தியமூர்த்தியில் ஒவ்வொரு வருஷமும் சத்தி கடா வெட்டுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் கடா வெட்டிட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் அந்த பாவம் இருக்குது, பாவ நிவர்த்தி பண்ணுறாங்க, திரும்ப கடா வெட்டுறாங்க, திரும்ப பாவம் வருது, திரும்ப வெட்டுறாங்க. அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் வருஷந்தோறும் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, ரத்தம் சிந்திக்கிட்டு இருந்தாங்க, பாவ நிவர்த்தி உண்டாகலை. ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாக நிரந்தரமாக ஒரே முறை பாவ மன்னிப்பு உண்டாகதா தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு இரட்சகராக அனுப்பினார் என்றது தான் சத்தியம். 12:1 திரும்ப படிங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இது கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிற ஆலோசனை. இந்த விசுவாசத்தை தொடக்கிறது யார்? புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை தொடக்கிறது யார்? இங்கே போட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் யார்? இயேசு தான். பழைய ஏற்பாட்டில் இயேசு வராததுனால அந்த விசுவாசத்தை இயேசு தொடங்கலை, அதை முடிக்கவும் இல்லை. அது பொதுவான விசுவாசம். நல்லா கவனிங்க,
இந்த யூடியூப் மூலமாக கேட்குற ஊழியர்கள் கண்கள் திறக்கப்படணும். அதான் என்னுடைய ஆசை. ஊழியர்கள் கண்கள் திறந்தா தான் எழுப்புதல் உண்டாகும். இல்லாட்டினா என்ன எழுப்புதல் உண்டாகும்? ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு சபையில் இருக்குது, 10000 பேர் இருக்குது. அந்த ஒரு ஊழியக்காரன் கண்கள் திறந்து நல்லா பேசிட்டா 10000 பேர் அப்படியே வந்து தெரிஞ்சிடுவாங்க. அதனால தான் ஊழியக்காரங்களை குறி வைக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் சரியாக வந்துட்டான்னா அந்த சபையே சரியாக வந்த மாதிரி தான். தனித்தனியாக எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் ஊழியக்காரங்களுக்காக நான் பொருதி வைக்கிறேன், வேதனைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இருக்கிற ஊழியர்கள், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து ஒரே மாதிரி இணைச்சி பேசுகிற பகுத்தறிவில்லாத மேப்பர்கள். ஒரு ஊழியக்காரன் நேற்று கேட்டேன், ஆடுகள் வந்து விசுவாசிக்க மேப்பன் தான் ஊழியக்காரன், மேப்பன் வந்து 6 அறிவு உள்ளவன், மிருகங்களுக்கு 5 அறிவு தான். அவங்க ஆடுகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு 5 அறிவு, போதகர்களுக்கு 6 அறிவுன்னே பகிரங்கமாக சொல்கிறான். 5 அறிவு உள்ளது, மிருகம் சொல்கிறது சரிதான், எழுத்தின்படி சரிதான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம ஆடுகள்னு சொல்கிறது விசுவாசிகள்லாம் ஆடுகளா? எழுத்தின்படி ஆடுகளா? மனுஷங்க தானே. அப்படி பார்க்க போனால் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டின்னு தேவாட்டுக்குட்டின்னு இருக்க, அவர் என்ன, அவர் 6 அறிவு 5 அறிவு உள்ளவரா? மிருகமா? ஒரு பெரிய மூத்த போதகர் சொல்கிறாயா வெக்கம் இல்லாமல்? அது எவ்வளோ பெரிய தப்பான காரியம். அவன் தான் 6 அறிவா, விசுவாசிகள்லாம் 5 அறிவா, பகிரங்கமாக சொல்கிறான். எவ்வளவு வெக்கக்கேடு, வேதனையான காரியம். இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு சபையில் எப்படி ஒரு எழுப்புதல் உண்டாகும்? மனுஷர்களை மிருகங்களாக நினைக்கிறானே. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது இயேசு மனதுருகி, மேப்பனில்லாத ஆடுகளாக இருக்காங்களேன்னு மனதுருகி அநேக உபதேசங்கள், சத்தியங்களை அநேக உபதேசங்களை பேசினாருன்னு இருக்கு. ஏதோ போகும்போது சாப்பாடு கொடுத்தாரு, அது மனதுருக்கம் இல்லை. உபதேசம் இல்லாமல் இருக்கிறார்களே அதுக்கு தான் மனதுருக்கம். மேப்பன் இல்லாமல் ஆடுகளாக இருக்காங்களே, அதனால தான் நானே மேப்பன் சொன்னார். ஏன்னா மேப்பன் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு மேப்பன் இல்லை. உலக பிரகாரமான மேப்பர்கள்லாம் அரசியல்வாதியாக இருக்கான், எல்லாம் வெட்டி சாப்பிட்டு வந்து திங்க, அந்த ஆடுகளை எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ கறி இருக்குதுன்னு சொல்லி இடம் போட்டு அந்த ஆடுகளை விற்கக்கூடிய தின்னக்கூடிய மேப்பனாக தான் இருக்கானே தவிர, அதை பாலை குடிக்கிறான், அந்த மயிரை கத்தரித்து கம்பளி ஆக்கிக்கிறான், அதை வச்சு புழப்பு நடத்துகிறானே தவிர, அவங்களுக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லக்கூடிய பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய மேப்பன் இல்லையே என்ற வேதனைப்பட்டு தான் நானே மேப்பன்னு சொன்னேன். நானும் ஒரு மேப்பன்னு சொல்லலை, எத்தனையோ மேப்பர்களோ நானும் ஒருத்தனப்பான்னு சொல்லலை, நானே. அந்த ரகசியம் தான், நானே மேப்பன், நானே நல்ல மேப்பன்னு சொன்னார். நல்ல மேப்பன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் என்ன தர தெரியுமா? என் ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன்னு சொன்னார். லேலுயா. கூலியாலே மேப்பன் இல்லாதவன் ஓனாய் வந்த உடனே இப்போ ஓடிடுவான், உயிர் பிழைச்சா போதும்ண்டு. நல்ல மேப்பன் போராடி சண்டை போட்டு தன் உயிரே போனாலும் ஆடுகளை காப்பாற்றுவான் நல்ல மேப்பன். தாவீது அப்படி செஞ்சான். ஒரு தடவை கரடி வந்துச்சு, ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, சண்டை போட்டு ரெண்டையும் அடிச்சுட்டேன்னு சொல்கிறான். நிஜமாகவே நடந்தது, அவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்திருக்கான் ஆடு மேய்க்கிறவன். அதனால தான் அவன் நல்ல மனுஷை பார்த்து தான் கர்த்தர் அவனை அரசன் அழைக்கிறார். அவன் இருதயம் ரொம்ப நல்லா இருக்க, இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்ததுக்கு அந்த ரகசியம்தான். ஏன்னா அது மிருகந்தான் இப்போ போயிட்டு போதும், உயிர் பிழைச்சா போதும்னு எதுக்கப்ப ஆயிரல, போராடி உயிர் போனாலும் பரவாயில்ல. அதனால தான் கோலியாத்து அவனால் கொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் ஒரு நடந்த சம்பவம் தான், ஒரு உதாரணம், நிழலாட்டம் தான். இதெல்லாம் இயேசுவோடு நம்ம வந்து சமப்படுத்தவோ அதை விட அதிகமாக்கவோ முடியாது, கூடாது, அது தப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார், தன் இரத்தத்தை சிந்தினார். அவர் உயிர் தெழுவோம் என்று அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் உயிர் தெழுவேன், செஞ்சிருவேன், வந்துடுவேன்னு நினைக்கல அவர். செத்தா பாதாளத்துக்கு போகிறது தான், அதோடு நான் செத்து சாகிறேன்னு தான் எல்லாரும் போல தான் முடிவு. தேவன் அவரை எழுப்பினார், ரகசியம் தான்.
அதே சமயத்தில் தாவீது செத்தா தாவீத கர்த்தர் எழுப்பலை, அவன் கல்லறை இன்ன வரைக்கும் இருக்குன்னு பேதுரு சொல்கிறான். ஆனால் தேவனால் எழுப்பப்பட்டவரோ திரும்ப அழிவை காணலை, அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்காருன்னு யூதர்களுக்கு விளக்கம் கொடுக்குறான். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகி இயேசு தொடங்கப்பட்டு அந்த உளையேறப்பட்ட அந்த விசுவாசம்தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசம்னு சொல்கிறது. நீங்கள் இனிமேல் மொட்டையை யாராவது விசுவாசம் சொன்னால் பழைய ஏற்பாட்டு விசுவாசமா புதிய ஏற்பாட்டு விசுவாசமானு கேளுங்க. என்னடா இப்படி இருக்கா? இருக்கு. புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை இயேசு தொடங்குறாரு. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் ஏற்கனவே அது அது பொதுவாக நம்பப்படும் உதவி காணப்படாத காரியமாக இருக்கு. அதில் ஒருத்தரும் ரசிக்கப்பட முடியாது. அந்த விசுவாசத்தில் பாவம் பண்ணி பாட முடியாது. அந்த விசுவாசத்தினால எவனும் பரலோகத்து போக முடியாது. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகம் பரலோகமே இன்னும் திறக்கலையே. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தானே பரலோகத்துக்கு போகிறது, அக்கினிக்கு போகிறது, நியாயந்திருப்புக்கு பிறகு தானே. அதான் இன்றைக்கி நீங்கள் வாச்சிங்க, ஒரே தடவை மறிப்பதும் பின்பு நியாயந்திருக்கப்படுவதும் எல்லா மனசருக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் எபிரேயர் 9:27 படிச்சிங்கள, அதுதான் எல்லா மனசனுக்கும் அதே தான். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரலை. வரும்போது தான் பரலோகம் வெளிப்படும், நரகம் வெளிப்படும், அக்னி வெளிப்படும். அது வரைக்கும் யாரும் உயிர் தெல்லாமல் தான் இருக்காங்க. தானியலுக்கு அதான் சொல்லப்பட்டது, தானியலே நீ ரகசியங்களை ரொம்ப அறிய நினைக்காத, நீ போகலாம், போ 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 போய் தூங்கு. எல்லாரும் எந்திரிக்கும் போது கடைசியில் நியாயந்திருப்பு ஏற்றிக்கும் போது ஓ விதத்துக்கு நீ எந்திரி, உனக்கு அங்கே என்ன பங்கு இருக்கோ அதை அடைஞ்சிட்டு போ. இப்போதைக்கு உனக்கு எல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் தான் நான் உடைப்பேன். முத்திரை போட்டு போகலான்னு சொல்லிட்டேன். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் முழு ரகசியங்கள் வெளிப்படலை. பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்பட்டிருக்கு. அந்த பங்கு பங்காக வகை வகையாக உள்ளது தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கா. பெரிய ஆழமாக ரகசியங்கள்னு வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு வாப்பா. ஏ நிருபங்களில் பாரு, இந்த எபிரே நிருபத்தை பாரு. இதில் இல்லாத ஒரு பூரணம் அங்கே கிடையாது. 100 முறை படிச்சிருக்கேன் இந்த பைபிளை, 100 முறை படிச்சிருக்கேன். 1, 2, 3 எண்ணி 100 முறை படிச்சிருக்கேன் ஐயா. தெரிஞ்சது அப்புறம் நான் சரி வேண்டாம்னு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு எத்தனையோ முறை படிச்சிருப்பேன், தெரியல எனக்கு. பெருமைக்கு சொல்லலை. 100 முறை படித்தாலும் எனக்கு திருப்தி இன்னும் ஆசையாக இருக்குது, இன்னும் புது புதுசாக இருக்குது. என் பிரசங்கத்தை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு புது வித்தியாசம் இருக்கும். நான் ஐயாக்கிட்ட கேட்பேன், சாரமோன ஐயாக்கிட்டையும் சிவா பிரதர்கிட்டையும் இன்றைக்கி ஏதாவது புதுசாக வெளிப்படுச்சான்னு கேட்பேன். ஆமாம் ஆமாம் ஐயா, இந்த விஷயம் வந்துச்சு. இந்த ஒரு சின்ன துளி வந்தாலே போதுமே. அப்படியே படிப்படியாக படிப்படியாக போது ஒரு கட்டணம் திடீர்னு ஏற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக ஏற்றுனா தான் ஏற்ற முடியும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபோல் உபதேசம் அப்படித்தான், முழுசாக சொன்னால் விளங்காது, புரியாது, தாங்க முடியாது. ஏசாக தான் சொன்னார், எல்லாவற்றையும் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு அளவில் போதும். இப்படியே 3.5 வருஷம் அவங்கள ட்ரைனிங் கொடுத்தாரு. 24 மணி நேரம் கூடையே இருந்தாங்க. அந்த தேர்ச்சி பெற்ற பயிற்சி பெற்ற அந்த அப்போஸ்தலர் தான் நமக்கு இன்னைக்கு அஸ்திபாரமாக இருக்காங்க, கோல் மாடலாக இருக்காங்க, மாதிரியாக இருக்காங்க. அவங்க தான் முழுசாக அறிஞ்சவங்களாக இருக்காங்க. அவங்கள பின்பற்ற சொல்லி தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை காட்டுறோமா, ஒரு மனுஷ பிறவியை காட்டுறோமா, இல்லை இந்த பூமியில் எவனைத்தான் கையாக காட்டுறோம்? ஆதி அப்போஸ்தலர்களை நினைங்க. அவங்க ஏன்னா கூடையே இயேசு ஓடையே கூடையே 24 மணி நேரம் இருந்திருக்காங்கன்னா நீயும் நான் இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் இயேசு பேசினார், இப்போ தான் கொஞ்ச நேரம் பேசுனதுக்கே உனக்கு எப்படின்னா 24 மணி நேரம் 3.5 வருஷம் கூடையே இருந்தவங்க எப்படி இருக்கும்? அவங்கள பாடுறா, அவங்க தான் முழுமையாக சொல்ல முடியும், அறிய முடியும், அவங்க தான் சத்தியத்தை சொல்ல முடியும். அவங்கள நோக்கி பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னைய பாருங்கன்னா நான் என்னைய வா சொல்கிறேன், என்னைய சொல்லலையே, நானும் குறைவுள்ளவன் தான். நம்ம எல்லாரும் ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுவோம். அவங்க தான் இல்லையே எப்படி பின்பற்றுறதுன்னு நீ சொன்னால், அவங்க நிருபங்கள் இருக்குல்ல, ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அவங்க எழுதுனது தானே, சுவிசேஷங்கள் அவங்க எழுதுனது தானே, வெளிப்படுத்துகிற விசேஷம் அவங்க எழுதுனது தானே. அதை பாரு, தியானித்து அதையே பேசு. எல்லா கேள்விக்கும் அதில் விளக்கம் இருக்குல்ல, அதை மட்டும் பேசு. பழைய ஏற்பாடு, பழைய சட்டம், பழைய பழசுன்னு நீ ஓ வாயாலேயே பழசுன்னு சொல்கிற அது ஒரு முக்காடுன்னு 2 கொரிந்தியர் 3 14-15 முக்காடுன்னு பவுல் சொல்கிறான். முக்காட்டில் போய் முக்காடை போட்டுக்கிட்டு நீ என்னத்தை நீ தெளிவாக பார்க்க முடியும்? அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்படுதுன்னு இருக்கு. ஏசு என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு தான் அது நீங்கும். ஏசு புதிய ஏற்பாட்டில் தான் வந்தார்.
அதை நீக்கிறாரு, புதுசாக தொடங்குறாரு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நீதிமானாக்கும், அந்த விசுவாசம் தான் பரலோகத்தில் சேர்க்கும், அந்த விசுவாசம் தான் விசுவாசி கிறிஸ்துவ விசுவாசின்னு சொல்கிறது. அதுதான் மூணு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த விசுவாசம், அதாவது இயேசு கிறிஸ்துவை இயேசு தொடங்கினார்ல, அந்த தொடங்கப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படி விசுவாசிப்பது என்ற அந்த கேள்விக்கு ஒரு மூணு பாயிண்ட் விடையாக சொல்லிட்டு இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். முதலாவது அப்போஸ்தலர் 8:37 படிங்க. அப்போஸ்தலர் 8:37 இந்த மைக் வச்சிருக்கிறவங்க படிக்கலாம். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொல்லி, அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினாங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். கவனிங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு மார்க்கு 16:16 இருக்கே, அந்த விசுவாசம் என்ன விசுவாசம் என்ற கேள்விக்கு எல்லாத்துலேயும் விளக்கம் இருக்காது. ஒரு சில இடங்களில் தான் விளக்கம் இருக்கும். இந்த விளக்கம் இங்கே பாருங்க, மொட்டையாக விசுவாசிக்கிறேன்னு அவன் சொல்லலை. இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறேன்னு சொன்னான், எப்படி எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறேன்னு சொன்னான், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசம் சொல்கிறது. இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசம் இதுதான். பழைய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவே வராதனால அவர் தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அது வேற, அந்த விசுவாசம் வேற. இந்த விசுவாசத்தினால்தான் ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்க முடியும். இந்த விசுவாசத்தினால்தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வரும். இந்த விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசத்தினால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏன்னா அவரே தொடங்குறாரு, அவரே முடிக்கிறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன் என்ற அந்த புரிதல் தான் உண்மையான காரியம். இந்த பைபிள், அதாவது இந்த புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது தெரியுமா? ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு ஒரு கருப்பொருள் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன கருப்பொருள் வச்சு தான் புஸ்தகமே எழுதுவாங்க. நீங்கள் சினிமா படம் 3 மணி நேரம் பார்க்குறீங்க, அந்த 3 மணி நேரத்தில் ஒரே ஒரு கருத்து இருக்கும், கடைசியில் அந்த கருத்தை போடுவாங்க. இந்த கருத்து தான், இந்த கருத்துக்கு தான் 3 மணி நேரம் வந்து படம் பார்க்குறாங்க. அது வந்து மாதக்கணக்கில் அதை எடுக்கிறாங்க. ஒருத்தர் எழுதுகிறான், ஒருத்தர் இசை அமைக்கிறான், ஒருத்தர் பாடுறான் வைக்கிறான். கோடிக்கணக்கில் செலவு பண்ணது ஒரே ஒரு கருத்து தான். உதாரணம் சொல்கிறேன், அந்த மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டு எழுதுனதுக்கு ஒரே ஒரு கருத்து இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரே ரகசியம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேருக்கு தெரியல. இது யோவான் சுவிசேஷம் 20 கடைசியில் பாருங்கள், அந்த கருத்து இருக்கும். யோவான் சுவிசேஷம் 20 கடைசியில் உள்ள அந்த வசனத்தை படிங்க, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கருப்பொருள் தெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த 4 சுவிசேஷம் முடியும் போது கடைசியில் மத்தே அதை சொல்லலை, மார்க்கு சொல்லலை, லூக்கா சொல்லலை, யோவான் சொல்கிறான். கடைசியில் முடியும் போது இந்த சுவிசேஷம் நோக்கம் என்ன, எதுக்கு எழுதப்பட்டது என்ற அந்த காரணத்தை சொல்கிறான். என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், தேவகுமார்னு விசுவாசிக்கணும். ஐயா இவ்வளோ தாயா, இதுதாயா கருப்பொருள். சோப்பு விளம்பரம் பயங்கரமாக பேசுவான், கடைசியில் அந்த சோப்பை பேர சொல்லி இந்த சோப்பு, அதுதான் கருப்பொருள். இதுக்கு தான் இவ்வளோ நேரம். இன்றைக்கி விளம்பரம் பார்த்தீங்கன்னா டிவியில் அடியேங்கப்பா நகைகளை போட்டுக்கிட்டு பொம்பளைங்க அவ்வளோ விளம்பரம் பண்ணுறான். கடைசியில் அந்த
தங்கக்கடை பேர் ஏதாவது ஒரு பேர், அந்த பேரை சொல்லி இங்கே வாங்க, செய்தாரம் இல்லை செய் கூலியம் இல்லை இங்கே வந்து அந்த கடைசியில் அதை சொல்கிறதுக்கு இவ்வளவு ட்ராமா. அதே மாதிரி எல்லா இப்போ அரசியல்வாதிக 1.5 மணி நேரம் பேசுகிறான், 2 மணி நேரம் பேசுகிறான், கடைசியில் அந்த சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு முடிக்கிறான். அந்த அதான் கருப்பொருள். அதுபோல் 24 மணி நேரம் நீ பிரசங்கம் பண்ணாலும் சரி, நீ எங்கே திரிஞ்சாலும் சரி, எங்கே எழுதினாலும் சரி, கருப்பொருள் என்ன? ஏசு கிறிஸ்துவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறோம், இதுக்கு தாயா எழுதியிருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி நிறுவங்களும் அப்படித்தான். இது சுவிசேஷங்கள் முடிவில் அப்படி சொன்ன மாதிரி நிறுவங்கள் முடிவிலையும் அதுதான் சொல்லியிருக்கு. 1 யோவான் 5 எடுங்க, 1 யோவான் 5:13. 1 யோவானில் 5:13 பாருங்க. நிறுவங்கள் முழுவதும் எழுதுனது காரணம் அதான், படிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். கேவடிங்க, எழுதப்பட்ட நிருபங்கள் எழுதப்பட்ட நோக்கமும் சரி, சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட நோக்கமும் சரி, ஒரே நோக்கம்தான். என்ன நோக்கம்? இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு தேவன் யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல, ஆவியானவரை கம்ப்ளீட்டாக தெரியல. இவன் எப்படிடா கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? இவன் எப்படி விசுவாசி? எப்படி இவன் பூரணப்பட்டவன் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இந்த அப்போஸ்தல சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு தான் மக்கள் வரணும். இதுதான் முக்கியமானது. இயேசு யாருன்னு தெரியலையே, தேவன் யாருன்னு தெரியலையே, இயேசுவின் ஜெபமே அதானே. யோவான் 17 இயேசுவின் ஜெபம் முழுசாக நீங்கள் படிங்க. வீட்டில் போய் கண்கள் ஏறெடுத்து பிதாவே, அதை வாசிக்கும் போதெல்லாம் இன்னும் அழுவேன், இப்பவும் நான் அழுவேன். அந்த 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 17 வாசிக்கும் போதெல்லாம் இப்பவும் நான் கண் கலங்கிற அழுதுருவேன். அதிகமாக நான் அழுதது சுவிசேஷங்கள் படிக்கும்போது இயேசுவினுடைய ஜெபங்கள் தான். அதிகமாக கண்ணீர் வரும், கண்ணீர் வரும். பிதாவே, ஒன்றான மெய்தேவனாகி உம்மை, 3 ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். உலகம் அது அறியலையப்பா. 5 உலகத் தோற்றது முன்பதாகவே எனக்கு உமக்குள்ள அந்த ஐக்கியத்தை நோக்கி பாரு, உண்டாயிருக்கிற அந்த மகிமையை பாருங்கப்பான்னு சொல்றேன். இந்த ஜெபம் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ கிட்ட இருந்தாலே ஒற்றுமை வந்துடும், ஜாதி வேறுபாடு மறைஞ்சிடும், உயர்வேன் தாழ்வேன் மறைஞ்சிடும், நீ நான் என்ற போட்டி மறைஞ்சிடும். இன்னைக்குள்ள ஈகோ பிரச்சனை தானே. இவனுக்கு போய் நான் தோக்கவா, நான் ரெவரண்டு டாக்டர், நான் டிடி, அந்த டிடி, இந்த டிடி, எவ்வளவோ படிச்சிருக்கேன், நான் ரெட்டு ரெவரண்டு, நான் அடே எங்கப்பா பெரிய பெரிய இது, இந்த தானே இவனை கெடுக்குது, இந்த எண்ணம் தானே இவனை நாசம் பண்ணுது, இந்த எண்ணம் தானே திருந்தாமல் இருக்கிறான். இயேசு, நான் உங்களுக்கு முன்னாடி பணிவிடக்காரேன்னு சொன்னார். ஏன்ப்பா என்னை பார்க்குறீங்கள, பணிவிடக்காரேன்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனால் கால்களை பிடிச்சி கழுவுனார். அதான் நம்ம சபையில் கால்கள் நம்ம கழுவுறது காரணம் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான். எவனும் அதை மறந்துடக்கூடாது, தொடர்ந்து இந்த தாழ்மையை கடைபிடிக்கணும், இயேசுவின் கட்டளையை கடைபிடிக்கணும், மக்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், ஒருவருக்கொருவர் சமப்படுத்தணும் என்பது தான். விசுவாசிகளெல்லாம் மிருகத்தோடு ஒப்பிடுறான். ஒருத்தன் ஒரு மூத்த போதகரான், 5 சொல்கிறான், மேப்பர்கள் நாங்கள் 6 சொல்கிறான். அவன் முகரையும் மண்டையும் பார்த்தா அப்படியே எங்கப்பா பெரிய அறிவாளி மாதிரி, அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ எரிச்சல் வருது. ஏசு சாட்டை எடுத்து அடித்தார்ல, அடிக்கலை, வேறு துரத்துனார்ல கோயிலில், அந்த வைராக்கியம் வருது எனக்கு. இப்படியெல்லாம் கெடுத்துட்டாங்க சபையை. நாங்கள் உரிமையிலேயே பேசுகிறார், மரியாதை இல்லாமல் உரிமையில் அவன் பேசுகிறார், இப்படிலாம் பேசுகிறாருன்னு என்னை சொல்கிறாங்க. ஏன் இயேசுவை தவிர, தேவனை தவிர, ஆவியானவரை தவிர, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா மனுஷ பிறவிலையும் அவன் இவன் அப்படின் தான் சொல்லியிருக்கு.
வந்தால் போனான்னு தான் சொல்லி தேவதூதர் கொண்டு அப்படி தான் சொல்லியிருக்குன்னா அப்போ நான் அப்படி சொன்னால் மட்டும் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? குரானில் அல்லாவா தே கடவுளையே அமைய வேண்டுதான் சொல்லி சொல்கிறான் குரானில், குரான் பைபிளில் பார்த்தீங்கன்னா. காரணம் கேட்டால் இதுதான் உண்மையான உறவு, உண்மையான ஒரு கடவுளை வந்து உரிமையோடு கூப்பிடுறது இதுதான். இந்துக்களில் ஒரு பாட்டு பாடுறது, வாடி அம்மா ஆத்தாடி வாடி அம்மா தின்னுட்டு போடி அம்மானு ஒரு பாட்டு, வாடி போடின்னு கடவுளையே கூப்பிடுறான். என்னடானா அவ்வளோ உரிமையா, என்னடா திருக்குமரா என்னை நீ மறந்தாயோன்னு சொல்லி முருகன் பாட்டில் வாடா போடான்னு ஒரு பாட்டு, என்னடானா அவ்வளோ உரிமையா கடவுளை அவ்வளோ உரிமையாக கூப்பிடுறேன்னு. அந்த வகையில் அவே இவேன்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ் இறைவனை நாங்கள் சொல்கிறது உரிமைன்னு சொல்கிறான். இதே வார்த்தை மனுஷனுக்கு சொன்னால் கோபம் வருது அவனுக்கு, ஏ என்னை போய் அவே இவேன்னு சொல்கிறானே, கடவுள் கோபம் வர்றது சந்தோஷமாக இருக்கும். சில குழந்தைங்க அப்பாவை வாடா போடான்னு சொல்லுவாங்க, ஏய் ஏய் அப்பாக்கார ஏ வாடாங்க, அப்பா கோபம் வரணும்ல சிரிக்கிறான், அப்பாக்கார ஏ என்ன வாட சிரிக்கிறான், ஏ பிள்ளை அவன் வாடா போடான்னு சொல்கிறது சொல்லல, என் பிள்ளை என்னை உரி இவ்வளோ உரிமையாக பேசுகிறானேன்னு. பார்த்தீங்களா, தமிழ் மொழிபெயர்ப்பு ஒன்று தான் சிறந்தது, உலகத்திலேயே சிறந்தது தமிழ் மொழிபெயர்ப்பு தான். இங்கிலீஷில் கூட ஆங்கிலத்தில் கூட இந்த மேன்மை இல்லை. ஆகவே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவன் இவன்னு தான் சொல்லியிருக்கே தவிர, வந்தா போனான்னு தான் சொல்லியிருக்கே தவிர, மனுஷ பிறவிகளே அவர் இவர் என்று யாரையும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதே வித்தியாசத்தை காண்பிக்கத்தான் அப்போஸ்தலர்கள் எழுதுனாங்க, நானும் அதைத்தான் பேசுகிறேன். தனிப்பட்ட முறையில் யாரும் நமக்கு விரோதம் இல்லை, மதிக்க தெரியாதவன் நான் கிடையாது, ரொம்ப தாழ்மை உள்ளவன், ரொம்ப பணி உள்ளவன், ரொம்ப நான் வந்து அப்பாவி தான். இப்படி பேசுறதுனால ரொம்ப ராங்கு பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன், கோபக்காரன்னு சிலர் நினைக்கிறாங்க. தேங்காயை பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும், உடச்சி பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளையாக இருக்கும், தண்ணி வரும். அது மாதிரி தான் நான், என் பேச்சு கரடு முரடாக இருக்கலாம், ரப்பன் டைப்பாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லை, நான் வேறு, என் பேச்சு வேறு, என் பேச்சு தேவனுடையது, நான் தான் சாதா உங்களை மாதிரி நான். ஆகவே தேவ பிள்ளைகளே வசன அடிப்படையில் நம்ம போயிட்டா தான் நல்லது, அதில் கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு எழுத்தாயிலும் ஒரு கமா கூட அதில் மாற்றாதீங்கன்னு சொல்லி அப்போ சிலர்கள் கடுமையாக சொல்லியிருக்காங்க. ஒரு அந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளி கூட மாற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் நான் வந்து மாற்றாதீங்கன்னு சொல்கிறேன். ராபோத்திரத்தை ஏன் திருவிருந்து மாற்றுறீங்க? திருத்துவமே இல்லை, ஏன் திருத்துவம்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? இதில் இல்லாத வார்த்தையெல்லாம் இங்கேயே புகுத்தி புகுத்தி சொல்கிறீங்கன்னு சொல் கேட்குறேன். அப்போ அதுதானே இல்லைங்க, ஒரு 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 புள்ளி கூட மாற்றாதீங்கன்னா ஒரு சென்டென்ஸே அப்படியே ஒரு ஒரு லைனே மாற்றுறீங்களே, எப்படி அப்படியே போனால் என்ன கதி ஆகும்? அப்போ போயிருச்சுல, அந்த மாதிரி நாசமாக போய் இன்றைக்கி சீரழிஞ்சு போனது தானே மிச்சம். இனிமேலாவது தமிழ் மொழிபெயர்ப்புக்கு திரும்புங்க, ஆதி அப்போஸ்தலர்களை திரும்புங்க. அவங்க சொன்ன கருப்பொருள் ஒரே கருப்பொருள், இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன். அதனால் என்ன, நித்திய ஜீவனை அதனால் இருக்குது, இங்கே போட்டிருக்கு, நித்திய ஜீவனே அதனால தான் இருக்குது. நித்திய ஜீவன் அடைய இவைகள் எழுதப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன் தான் முக்கியம். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கான், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒன்று யோவான் 2:25 இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அவர் தேவகுமாரன் பற்றும் விசுவாசத்தில் இருக்கிற அந்த நித்திய ஜீவனே தவிர அழிந்து போகிற உலக பிரகாரமான காரியம் அல்ல. அல்லேலூயா. ஆகவே எப்படி இயேசுவை விசுவாசிக்கணும் என்ற கேள்விக்கு அவர் தேவகுமாரன் விசுவாசிப்பதே சரியான ஒரு புரிதல், சரியான அறிக்கை, அதுதான் நித்திய ஜீவனுக்குரிய தவிர வேற அல்ல. முதல் பாயிண்ட். இரண்டாவதாக என்ன பாயிண்ட், ரோமர் 10 ரோமர் 10 9:10 பவுல் விளக்குறான் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்
உன் வாயினாலே நீ முத தேவகுமாரன் அறிக்கையிட்டு தேவன் இந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பப்பட்டார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் அவ்வளவுதான் ஐயா. ரெண்டாவது விசுவாசம் என்ன? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படும். இது வந்து பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்லை, இந்த பாக்கியம் கிடையாது. இயேசுவை வரலையே, இன்ன வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம தான் இருக்காங்க யூதர்கள். இப்போ வரைக்கும் இஸ்ரேல் நாட்டில் இயேசுவை தேவகுமாரன் என்ன செய்யல, விசுவாசிக்கல. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கிறாங்க, தேவகுமாரன் ஏற்றுக்கிறல இல்லை. இஸ்லாமிய சகோதரர்கள் இயேசுவை தேவகுமாரன் ஏற்றுக்கிறலையே. இதுதான் முக்கியம். எது எது வேணான்னு சொல்கிறாங்களோ அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். கிறிஸ்தவ போதகர்களே இதை சொல்லிக் கொடுங்க, உங்கள் சபைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், தேவன் அவரை எழுப்பினார். அந்த தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். உலகத்திலே உயிரோடு செத்து போனவங்க உயிரோடு இருக்கிறது ஒரு நபர் உண்டானா? அது யாரு? இயேசு கிறிஸ்துதான், இயேசு கிறிஸ்துதான். உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்தாங்க, மரித்தாங்க, ஆனால் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடையே இருக்கிறார்னா அது காரணம் தேவன் அவரை எழுப்பியிருக்கிறார். அவராக வரல, தேவன் எழுப்பியிருக்கிறார். அதான் அப்போஸ்தலர்கள் அதான் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார், நாங்கள் அதுக்கு யார் சாட்சிகள்? கிறிஸ்தவங்களே நீங்கள் இது மாதிரி சொல்லி சொல்ல ஆரம்பிங்க. கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது உன்னுடைய இரட்சகர் உயிரோடு இருக்கார் அதை நினைங்க. லேலுயா, செத்து போனவரை நீங்கள் பின்பற்றலை, மறித்து மண்ணா மண்ணு மண்ணா போன ஒரு நபரை நீங்கள் பின்பற்றலை, நம்பலை. உயிரோடு இருக்கார், இப்போ 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 இருக்கார், இப்போ இருக்கார். இதாவது வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு திரும்ப வரப்போகிறார், உன்னை என்னைய அழைக்க வரப்போகிறார் மனவாளனா. அல்லேலூயா. அவர் இன்னும் உயிரோடு இருக்காரு. என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் எத்தனையோ கஷ்டங்கள், ரொம்ப முன்னுனி பொழுதுல செத்தமுடான்னு இருப்பேன், ஏசு வந்து காப்பாற்றுவார். அந்த நேரத்தில் ஏசப்பான்னு சொல்லுவேன், டக்குன்னு வந்து காப்பாற்றுவார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கார்ல, செத்து போனவர் இல்லை, உயிரோடு இருக்கார். மற்ற தெய்வங்கள், மற்ற புராணங்கள், மற்ற இதிகாசங்கள் முழுவதும் இயேசுவோடு இணைக்க முடியாது. இவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். எங்கிட்டோ இயேசுவை தேடணும்னு அவசியம் இல்லை. அங்கே நீங்கள் 8 பார்த்தீங்கன்னா, ஓ இருதயத்தில் ஓ வாயில் தாண்டா இருக்காது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக இருக்கு. ஓ வாயிலும் ஒரு ஜான்ல இருக்கு, எருசலேமில் இல்லை, புனிதத்தலாம் அங்கே கிடையாது, அங்கே 3 கிடையாது, 4 கிடையாது, ஜெபத்தோட்டம் அங்கே டவரில் கிடையாது, இயேசு அழைக்கிறான்னு ஒருத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே கிடையாது, ஒரே ஒரு ஜாண்டில் இருக்குது. புரிஞ்சிக்க, தற்குரிய இன்றைக்காவது திருந்து நீ முட்டாத்தனமாக வேளாங்கண்ணி அங்கே இருக்குது, இங்கே ஓடுது, வாடிப்பட்டியில் வந்துருச்சாங்க, இங்கே ஓடிட்டாங்க, ரூபா செலவு பண்ணி நீ அலையாத. ஒரே ஜானுக்குள்ளே இருக்குது உன் விசுவாசம், உன் நம்பிக்கை, உன் ஆசீர்வாதம் ஒரு ஜாண்டில் இருக்குது. எங்கே இருக்குது? இருதயத்தில் விசுவாசி, வாயில் அவ்வளோதான். கஷ்டம் வரும், துன்பம் வரும், பாடு வரும், எல்லாம் வரும். இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்லு, இந்த இயேசு என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லு. இயேசு பரலோகத்துக்கு போகும்போது சொன்னார், நான் உன்னை விட்டு நான் உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கேன்னு சொல்கிறார். யார் யார் சொல்ல முடியும்? உன் நண்பன் சொல்ல முடியுமா? உயிர் நண்பன் சொல்றிய உன்னோட இருக்க முடியுமா? ஏன் உன் அப்பா அம்மா இருக்க முடியுமா? உன் அப்பா இருக்க முடியுமா? உன் சகோதரன் இருக்க முடியுமா? ஏன் உன் பிள்ளை அடேங்கப்பா செல்லமாக வளர்க்குற உன் பிள்ளை இருக்க முடியுமா? ஏசு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு உலகுதும் இல்லை, உன் கைவிடுவதும் இல்லை, நீ பணாசம் மட்டும் இல்லாமல் இரு, நான் உன்னுடனே கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இயேசுக்கு ஒரு தைரியம் இருந்தது, ஒரு தெம்பு இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்ன தெரியுமா? எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க, தனியாக விட்டு போயிடுவீங்க, நான் தனித்திரேன், என்னோட என் பிதா இருக்கிறார்.
அந்த நம்பிக்கை தான். அந்த பிதா என்னைக்கு இயேசுவை கைவிட்டாரோ அன்னைக்கு தாயே அவர் கதறினாரு, பதறினாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, அன்னைக்கு தான் அவர் கதறினாரு பதறினாரு தவிர, மற்றபடி எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் எவ்வளோ அநியாயங்கள் துன்பங்கள் வந்தாலும் கலங்கவே இல்லையே. ஏன்னா தேவன் என்னுடனே இருக்கிறார். தேவனுக்கு சாவு இருக்கா? சாவாமை உள்ளவர் சாவே என்னைக்கும் கரண்டில் இருக்கிறவர் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு இருக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. தேவனை போலவே இயேசு உயிரோடு இருக்கிறார். மறித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி, மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ளே திறவுகோல் உடையவனாக இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொன்னது அதானே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறான்னு சொல்லி எபிரேயர் 13:8 வாசிக்கிறது அதுதானே. கடைசி வரைக்கு உன் மனைவி உன்னோட இருக்காது, இயேசு உன்னோட இருப்பார். ஆசையாக வளர்க்குற உன் பிள்ளை உன்னோட இருக்காது, இயேசு உன்னோடு இருப்பார். உன் அப்பா அம்மா உன்னோடு இருக்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க, பாவம் செத்துருவாங்க, என்ன செய்ய, உயிர் இருக்கிற வரைக்கும் பிள்ளையை விட மாட்டாங்க, செத்துட்டா என்ன செய்ய, இயேசு உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். கண் கலங்கி சொல்கிறேன், இவருக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, இயேசுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க என் பிள்ளைகளே. அவர் உன்னுடனே இருக்கிறார். துக்க நேரத்திலே உனக்கு துணையானவர், உபத்திரவ நேரங்களில் நண்பனானவர், தாயை போல தகப்பனை போன்றவர், உயிரோட கரண்ல இருக்கார். நீதான் அவரை நினைக்கல, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ரெண்டு பேர் மூணு பேர் கூடி நீங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிச்சா அங்கே நடுவில் இருக்காரு. வேறு எங்கேயோ இயேசுவை தேடாதீங்க. இப்போ இந்த கோயிலுக்கு எதுக்கு வர்றீங்கன்னா, இதை கேட்க தான் வர்றீங்க. இங்கே ஏசு இல்லை, இந்த சிலுவுக்குள்ளே ஏசு இல்லை, இங்கே ஏசு இல்லை. எங்கே இருக்கார்? உங்களுக்குள்ளே இருக்கார். ஒரு ஜான்ல இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கார், உங்கள் இருதயத்தில் இருக்கார். அதான் கடவுள். கடை இந்த கடவாக்குள் இருக்கிறவர் தான் கடவுள். கடந்திருக்கிறவர் கடவாக்குள் இருக்கார், உங்களுக்குள்ள இருக்கார். லேலுயா. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 28 23 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 28:23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவனிடத்தில், அவரிடத்தில், அவனிடத்திலையா? அப்படி வாசிங்க. அவர் இடத்துலன்னா அது கர்த்தர் இடத்துல போன மாதிரி ஆயிடும். அவங்க கிட்டனா ஒரு அவர் ஊழியக்காரன் பவுல் கிட்ட வர்றாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறான். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களையும் எல்லாம் அலசி, அவங்க பெரிய வேத பண்டிதறியாவே, சும்மா சாதாரண ஆள் இல்லை. இயேசுக்கு அடுத்த விசேஷங்களை அவங்களுக்கு ஒரு பைபிள் செடி மாதிரி ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து ரொம்ப விரிவா பேசுறான். அவன் சொன்னவைகளில் சிலர் விசுவாசித்தார்கள். ரெண்டு கூட்டம் இருக்கு. அப்போஸ்தலர்கள் சொல்றதை விசுவாசிக்கிற கூட்டமும் உண்டு, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விசுவாசிக்காத கூட்டமும் உண்டு. ரெண்டு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டம் இருக்கு, அதே கூட்டம் இன்னைக்கு இருக்கு. அப்போஸ்தல உபதேசத்தை விசுவாசிக்கிற கூட்டத்துக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேரு. அப்போஸ்தல உபதேசத்தை விசுவாசிக்காத பேர் என்ன? யூதர்கள், பக்திமான்கள், இஸ்ரேலர்கள், பக்தர்கள். அவன் பரலோகம் போக முடியாது, அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. கடவுளை அறிஞ்சிருக்கலாம், தத்துவங்கள் பேசலாம், கடவுளை பற்றிய அறிவு அவங்களுக்கு உண்டாகியிருக்கலாம். ஆனால் அவன் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு அவன் வரவே முடியாது. ஆகவே இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம், அப்போஸ்தல உபதேசத்தை விசுவாசிக்கிற கூட்டம். கிறிஸ்தவர்களே, போதகர்களே, ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை நீ விசுவாசிச்சா, சுவிசேஷங்களை நீ விசுவாசித்தா, வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீ விசுவாசித்தா,
நீ உண்மையான கிறித்தவ ஊழியக்காரே, உண்மையான கிறித்தவ, உண்மையான ஆதிசபை நீ தான். இதை ஒன்றும் தெரியாம மண்ணையும் ஜோத்தையும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மொத்தமாக வச்சு நீ அடிச்சுக்கிட்டு தற்கூறியா முட்டாத்தனமா கேடு கட்டவனா நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாயானா? நீ ரெண்டாவது கூட்டத்துக்கு தான் நீ போவையே தவிர முத கூட்டத்துக்கு நீ வர முடியாது. ஆகவே அப்போஸ்தல உபதேசத்தை விசுவாசிக்கிற கூட்டமே, இயேசுவை விசுவாசிக்கிற கூட்டம், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்றார். அப்போ சில உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டா, நீ விசுவாசிக்காவிட்டா, நீ இயேசுவை நம்பல, விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம். இயேசுவை நீ விசுவாசிக்கலனா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனையே நீ நம்பாத வேண்டியது அர்த்தம், புரிஞ்சுக்க. ஆகவே உங்களை போல என்னை போல பாடுள்ள மனசுகளாகிய அப்போ சில உபதேசத்தை நம்புங்கப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. அதுதான் மூணாவது பாயிண்ட். நான் இதோட நிறைவு செய்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கணும் என்ற கேள்விக்கு முதலாவது அவர் தேவ குமாரன் விசுவாசிக்கணும், ரெண்டாவது இயேசுவை தேவன் எழுப்பினார், இன்னைக்கு இயேசு உயிரோடு என்னோட இருக்காருன்னு விசுவாசிக்கணும், ரெண்டு. மூணாவது அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசங்களையும் நிருபங்களையும் விசுவாசிக்கணும், மூணு. இந்த காரியம்தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசமே தவிர வேற அல்ல. ஞானம் உள்ளவன் புரியட்டும், அறிவாளி புரிஞ்சுக்கிறட்டும், காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும், ஞானமுள்ள மனம் இதில் விளங்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.